Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டோரி டைம் தான். சோ இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கும். சுத்தமா லாஜிக்கே இருக்காது. பிகாஸ் இது வந்து எங்க ஆச்சி எங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன ஸ்டோரி. சுத்தமா லாஜிக் இருக்காது. காமெடியா இருக்கும். அப்பனா அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தெரிஞ்சது. ஆனா இப்போ கேக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. சோ இந்த ஸ்டோரி வந்து வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. இப்ப இன் கேஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. ஸோ அவங்க வந்து அதுக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு சித்தர் வந்து அந்த வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க. எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து நாங்களே குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம், நீங்கள் வேற ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த சித்தர் வந்துட்டு ஒரு பழம் கொடுத்தாங்க. அந்த பழத்தை நீங்கள் ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும், எல்லா பகுதியுமே சாப்பிடணும், சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு இவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பழம் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க. அந்த பழத்தில் இருக்க கொட்டை இருக்குல்ல, அதை யூஸ்வலாக நம்ம தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ பட் அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்துட்டு அந்த பழத்தை வந்து அந்த கொட்டையை வந்து சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்ட உடனே பார்த்தா அந்த கொட்டையை சாப்பிட்டதுனால அந்த நாய்க்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆகி ரெண்டு பெண் குழந்தையை பெற்றுச்சு. நம்மளை மாதிரி நார்மலான மனுஷ பெண் குழந்தை தான். அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாய் எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டும். அந்த குழந்தையும் சாப்பிட்டு அந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்துச்சு. ஒரு வயசுக்கு மேலே அந்த பெண் குழந்தைங்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்களாக மாறினாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அந்த பெண்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாக் பாதுகாப்புக்காக என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு தூரமாக இருக்க ஒரு மலைக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக வீடு கட்டி அந்த பெண் குழந்தைங்களை அங்கே வச்சுது. வச்சுட்டு அந்த டாக் என்ன சொல்லிட்டு வெளியே சாப்பாடு தேட போகல. அப்போ என்ன சொல்லும் அப்படின்னா, யார் வந்தாலும் கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் அந்த டாக் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பெண் குழந்தைங்க வந்துட்டு கதவு திறப்பாங்க. அப்போ அதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாட்டோட அந்த நாட்டோட ராஜாவும் மந்திரியும் வந்துட்டு பக்கத்தில் ஊருக்கு எதுக்கோ போயிட்டு திரும்பி வந்து அந்த மலை வழியாக திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. சுற்றி முற்றி வீடு எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஒரே ஒரு அந்த நாயோட பெண் குழந்தைங்களை வச்சதால் அந்த வீடு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் இந்த ராஜாவும் அந்த மந்திரியும் அந்த வீட்டுக்கு போய் எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பெண் குழந்தைகள் வந்து முதல்ல திறக்கலை. பட் இருந்தாலும் ராஜா வந்திருக்கேன், எனக்கு தண்ணி கொடுங்க, ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொன்னோன்னு கொஞ்சம் பாவம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக கறியை பூசிட்டு, அவங்க ரொம்ப கலராக இருப்பாங்கள்ல, ஸோ கறியெல்லாம் பூசிட்டு போய் தண்ணி கொண்டு போய் கொடுக்க போனாங்க. அப்போ வந்து அந்த ராஜா வந்து தண்ணி கொடுத்துட்டு அந்த செம்பை வந்து திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது அந்த செம்பில் இருக்க சின்ன ட்ராப் வந்து அந்த பொண்ணு மேலே விழுந்து அந்த இடம் மட்டும் கலர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ராஜா புரிஞ்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு தண்ணி எடுத்து அந்த பொண்ணு மேலே ஊற்றின உடனே பார்த்தா அந்த பொண்ணு ஃபுல்லாக அந்த கறி எல்லாம் போயிடுச்சு. போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த டாக் கிட்ட கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ராஜாவை ஒரு பொண்ணும் மந்திரியை ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு அரசவைக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாய் வந்து திரும்பி வந்து பார்த்துட்டு இவங்க பொண்ணு இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சரி நம்ம பொண்ணு வந்து ஒரு பெரிய இடத்துல வாக்குப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட மனசை வந்து அதுவே தேர்த்துக்குச்சு. அப்புறம் அப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிடுச்சு. இந்த நாய்க்கு வந்து தான் பெண்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம அந்த பொண்ணை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஊருக்கு போச்சு, அரசவைக்கு போச்சு. அங்கே போய் முதல்ல வந்து மூத்த பொண்ணு, அதாவது ராஜாவை கல்யாணம் பண்ணிச்சுல, அந்த பொண்ணை பார்க்க போச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பணத்தில் அந்த ஆடம்பர வாழ்க்கையில் அந்த பொண்ணோட எண்ணம்லாம் மாறி ரொம்ப கெட்டவளாக மாறி இருந்தா. அப்போ இந்த நாய் வந்து போனோடனே, சே நாய் எங்கள் அம்மான்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அடிச்சு கொண்டு தூக்கி வீசிட்டா. வீசின உடனே இதை வந்து ரெண்டாவது பொண்ணு வந்து பார்த்துட்டா, பார்த்து நம்ம அம்மாவை இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி அழுதுட்டு அவங்க அம்மாவை ஒரு மூட்டையில் கட்டி வீட்டில் வச்சுட்டா. அவங்க வீட்டுக்காரங்க வந்து என்ன மூட்டை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் பொறுமை இல்லாமல் அந்த மூட்டையை விரித்து பார்த்துட்டாங்க. பார்த்து அந்த நாய் இருந்த இடம் ஃபுல்லாக தங்கம், வைரம், வைடியூரியம், அந்த மாதிரி காசு எல்லாமே அந்த ஃபுல்லாக அந்த பெட்டி ஃபுல்லாக இருந்துச்சு, மூட்டை ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. இதை வந்து கேள்விப்பட்டு அந்த மூத்த பொண்ணும் வந்துட்டு, எப்படி இவங்க பணக்காரங்களானாங்க திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்கிட்ட போய் கேட்டேன், நீ எப்படி திடீர் பணக்காரங்களானோன்னொன்னே, நீ தான் நம்ம அம்மாவை இப்படி பண்ணிட்டே இல்லை, நான் அம்மாவுக்கு கொண்டு போய் ஒரு மூட்டையில் கட்டி வீட்டில் வச்சுருந்தேன் அம்மா ஞாபகமாக, அப்போ தான் இப்படி ஆச்சுன்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அப்போ நாயை மூட்டையில் வச்சா பணமாகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு தெருநாயை போய் கொன்று
அதே மூட்டையில் கட்டி வீட்டில் வச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த ராஜா வந்துட்டு என்ன என்னன்ட்டு இவரை மாதிரியே அவங்களும் கேட்டாங்க. கேட்டால் இவளும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னு ஒரு நாள் பொறுமை இழந்து அந்த ராஜா அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த உடல்லாம் அழுகி போய் பாம்பு பல்லி பூச்சின்ட்டு அங்கே இருக்கிற எல்லா இன்செக்ட் பூச்சிகளும் அந்த உடலை சுற்றி அந்த மூட்டையை சுற்றி இருந்திருந்துருக்கு. ஸோ அது வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரையும் கடிச்சு இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன மந்திரி வந்துட்டு அடுத்த ராஜாவாயிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு ராணி ஆயிட்டா. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்துட்டு பேராசைப்படக்கூடாது, நம்ம குணத்தை வந்து என்றைக்குமே மாறக்கூடாது. பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி நம்ம குணத்தை வந்து ஒரே மாதிரியே வச்சுருக்கணும், நல்ல குணங்களாக தான் இருக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கதை யாரும் கேட்டதில்லைல்ல, புதுசாக இருக்குல்ல. எங்காச்சும் இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க, நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ருத்து விசஸ் பீத்து சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.